அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட். ஹெல்த்தி பியூட்டி சீக்ரெட் வயங்கும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்நாக்ஸு, ஹெல்த்தி பாதாம் லட்டு. இந்த ஸ்நாக்ஸை ஈவினிங் டைம் குழந்தைகளுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட், ஹெல்த்தியாக சுவையாக இருக்கும். இந்த ஸ்நாக்கு லாங் ஹேர், ஹேர் க்ரோத்தாக நல்லா வளரும். இந்த ஹெல்த்தியான பாதாம் லட்டுவில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. இதுக்கு தேவையான பொருட்கள் எள்ளு, வெல்லம் மற்றும் பீனட் மற்றும் பாதாம், காஷ்யூ, முந்திரி. பாதாமில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன, நமக்கு புரோட்டீன் தருகிறன. இதுக்கு நாம் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பாதாம் வந்து எடுத்து நல்லா வறுத்துக்குங்க ஃப்ரெண்ட். ட்ரையாக ஆயில் போடாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்குங்க பாதாம். நான் வந்து பாதாம் 50 கிராம் எடுத்திருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிறகு பீனட்டு, இது வந்து இதுவும் வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்டடாக. எண்ணெய் கூட போடக்கூடாது, போடாமல் அப்படியே ட்ரையாக வறுத்துட்டு. இதில் பாதாமில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. இதில் நமக்கு சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை சாப்பிடலாம், எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை. இது ரொம்ப சத்துள்ளானது. பீனட்டில் நிறைய புரோட்டீன் உள்ளன. இதில் நம் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க சக்தி உள்ளன. இதில் நம் சத்தான உணவு டெய்லி பசங்களுக்கு ஒரு லட்டு கொடுங்க ஃப்ரெண்ட், உங்கள் பசங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும். இதில் பீனட் மற்றும் பாதாம், எள்ளு, வெல்லம் இந்த மாதிரி சத்தான பொருட்கள் இது சேர்க்கறதுனால உங்கள் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். இப்போ எள்ளு லைட்டாக ரோஸ்டட் பண்ணிக்கிறேன். பிறகு கொஞ்சம் நெய் போட்டு காஜு, முந்திரி கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு. பசங்களுக்கு வெளியே கடையில் எதுவும் பொருள், லேஸு, குர்குரே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட். இது ஃபுட்டு, இந்த ஃபுட்டு ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு ஃப்ரெண்ட். உங்கள் பசங்க நல்லா ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து பீனட் வந்து இப்போ கொரகொரப்பாக அரைச்சிட்டு வர்ற ஃப்ரெண்ட், பாருங்கள் அரைச்சிட்டேன். இப்போ பாதாமும் அரைக்கலாம். பாதாமில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன, புரோட்டீன் உள்ளன, நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கின்றன. பாதாம் அரைச்சிட்டேன். இப்போது எள்ளு இதுவும் ரோஸ்ட்டு பண்ணுது, லைட்டாக அரைச்சிக்கலாம், பல்ஸில் அடிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், மிக்ஸி 2 செகண்ட் போட்டால் போதும். பாருங்கள் இப்போது தேங்காய், தேங்காய் நான் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஃபஸ்ட்டில். இப்போது தேங்காய் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம், ஒன்றும் பாதியாக. இந்த பவுடரெல்லாம் நம்ம லட்டுக்கு அரைச்சி வச்ச பாதாம் மற்றும் எள்ளு பீனட்டு பவுடரு மூணையும் சேர்த்து, முந்திரி திராட்சை வெல்லம் சேர்த்து நம்ம நல்லா பிசையலாம். நல்லா பிசைஞ்சு கையில் ஒட்டாத மாதிரி இந்த லட்டுவை நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட் பசங்க. இது கூட கொஞ்சம்
நெய் ஆட் பண்ணிக்கலாம். கீ பாருங்க ஃப்ரெண்ட், பாதாம் லட்டுவில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. இதில் நிறைய சத்துக்கள் உள்ளன. நம் குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று அல்லது ரெண்டு கொடுக்கலாம். இது சாப்பிட்டு உங்கள் குழந்தைகள் ஹெல்த்தி ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். பாதாம் லட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட், எவ்வளோ அழகாக. பாதாம் லட்டுவில் நிறைய சத்துக்கள் உள்ளன. இதில் நம் சத்தான உணவு சேர்க்கறதுனால நம் பசங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி லட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இதே போல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.